அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறீங்கள். பாதாம் பிஸ்கட் எப்படி செய்கிறேன் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். நாங்கள் நிறைய விதமான பிஸ்கட்டுகள் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த பாதாம் பிஸ்கட் வந்து நல்ல டேஸ்டும் ஒரு ஹெல்த்தியான பிஸ்கட்டும் கூட. பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் இதை வீட்டில் செய்து கொடுக்கலாம். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பாதாம் பிஸ்கட் ஈஸியான முறையில் வீட்டில் எப்படி செய்யலாம் என்று தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதில் நான் பாதாம் பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். 250 கிராம் பாதாம் எடுத்திருக்கிறேன். இது வந்து இந்த பேக்கெட்டிலே இங்கே எங்களுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஆகவே வருது. இந்த இப்படி கட் பண்ணினபடியே நான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நான் இதை வறுத்தெடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண தேவையில்லை. இந்த வறுத்தெடுத்த இந்த பாதாமை நாங்கள் கைகளால் இப்படி செய்தால் அது தானாகவே எங்களுக்கு நல்லா சிறு சிறு துண்டுகளாக எங்களுக்கு உடைஞ்சி வரும். இதே போல் நல்லா கைகளாலேயே இதை நல்லா உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ. 250 கிராம் பிளேன் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ். நீங்கள் பாதாம் எசன்ஸ் விருப்பப்பட்டாக்கள் விட்டு கொள்ளலாம். ஆனால் இந்த குக்கி செய்கிறதுக்கு இந்த முட்டைன்ற வெடுக்கு மணக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பாதாம் பிஸ்கெட்டுக்கு பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கொண்டால் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. இப்போ கேக் நாங்கள் வேறு டெசர்ட் அதுகள் நாங்கள் இந்த பாதாமை வச்சு செய்யக்கலாம். அந்த எசன்ஸை வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து பெரும்பாலும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் இதுக்கு சேர்த்துக்கொள்ளுறேன். 200 கிராம் சுகர் எடுத்து இதை நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு இந்த சுகர் வந்து எங்களுக்கு நல்லா கரையும், இந்த பிஸ்கெட்டும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக எங்களுக்கு வரும். 100 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன். 1 முட்டி எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் சிறிலங்கன் முறையில் கச்சான் பிஸ்கெட் எப்படி செய்கிறேன்ட்டு நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவிட லிங்கை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். தேவைப்பட்டாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி கொள்ளலாம். அதே மெதட்டில் தான் நான் இன்றைக்கு இந்த பாதாம் பிஸ்கெட்டும் செய்ய போகிறேன். ஆனால் நான் கச்சானுக்கு பதிலாக நான் இந்த பாதாம் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த பாதாமை நீங்கள் வறுக்காமல் பாதாம் பவுடரில் கூட செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த பாதாமை நாங்கள் வறுத்து செய்கிறதால இந்த பிஸ்கெட் வந்து எங்களுக்கு நல்ல கூடுதலான டேஸ்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். அதை விட நாங்கள் 1 மாதங்கள் வரை இதை நாங்கள் ஒரு காற்று போகாத டைட் கண்டெய்னரில் வச்சு கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பாதாம் பிஸ்கெட் செய்கிறது எப்படி என்று பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்திருக்கிறேன். முதல்ல இந்த சுகரை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட பட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன். முதல்ல இந்த பட்டரையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பட்டரும் சுகரோடையும் எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை நான் உடைச்சு ஊற்றுறேன். இப்போ இந்த முட்டையும் நாங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பெட்ரோல் லாண்டு வச்சு இந்த சைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா எடுத்து விடுவோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த சைட்டில் இருக்கிற இந்த சுகரும் சேர்ந்து எங்களுக்கு இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். நாங்கள் கேக் அடிக்கிற மாதிரி நல்லா இந்த சுகர் எங்களுக்கு மெல்ட் ஆக தேவையில்லை. நாங்கள் ஆல்ரெடி இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி போட்டிருக்கிறபடியால் 1-2 நிமிடம் நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணி விட்டால் சரி. 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த முட்டைன்ற வெடுக்கு எங்களுக்கு மணக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ இதையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ எங்களுக்கு
இந்த பீட்டர்ன்ற வேலை முடிஞ்சது. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அந்த பாதாமையும் மாவையும் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதை ஒரு சைடில் வச்சு கொள்ளுவோம். நான் இது ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம். இதை நல்லா கைகளாலேயே நான் இப்படி நல்லா இதே போல் நல்லா கைகளால் இப்படி நல்லா நாங்கள் செய்து விட்டோம்னால் எங்களுக்கு இது நல்லா சின்ன சின்னனாக சொப்பண்ணின மாதிரியே எங்களுக்கு இது நல்லா உடைஞ்சு வருகுது. பாருங்க இவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நாங்கள் இதை சின்ன சின்னனாக கைகளால் உடைச்சி விட்டோம்னா சரி. இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற மாவுக்குள்ள 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் சேர்த்து கொள்ளுறேன். நான் ஆல்ரெடி மாவை அரிச்சு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நாங்கள் பேக்கிங் பவுடரை சேர்த்துட்டு ஒரு விஸ்கொண்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பேக்கிங் பவுடர் சேர்த்த இந்த மாவை நல்லா இந்த விஸ்கால் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒருக்கா அரிச்சு கூட நீங்கள் விட்டு கொள்ளலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போட்டு கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை நான் இந்த பாதாமில் நான் சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த நல்லா கைகளால் உடைச்சி வச்சிருக்கிற பாதாமுக்குள்ளே நான் இதை சேர்த்து கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த பாதாமோட இந்த மா வந்து நல்லா எங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ இந்த மாவை இந்த பாதாமோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த பட்டர் சுகர் மிக்ஸுக்குள்ளே நாங்கள் இந்த பாதாமும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சதை நாங்கள் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கைகளால் கூட நீங்கள் கைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கைகளாலையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எனக்கு இதே போல் பதத்துக்கு வந்திருக்குது. இப்படி வந்தால் சரி, நீங்கள் இதுக்கு பால் எதுவுமே நீங்கள் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. இது எங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்கட் பிடிக்கிற பதத்துக்கு எங்களுக்கு வந்துட்டது. இப்போ நாங்கள் எங்களுக்கு விருப்பமான சைஸில் நாங்கள் இப்போ இந்த பிஸ்கெட்டை செய்து எடுத்து கொள்ளலாம். இந்த பேக்கிங் ட்ரேயை பார்த்தீங்கன்னால் உங்களுடைய அவனுக்கு ஏற்ப மாதிரி நாங்கள் இதை கூட்டியும் கொள்ளலாம், குறைச்சும் கொள்ளலாம். இது வந்து 60 சென்டிமீட்டருக்கு இதை நான் நல்லா பெருசாக்கி கொள்ளலாம். இது நாங்கள் வாங்கி வச்சால் நல்ல ஒரு ஜூஸ் புல்லாக எங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நிறைய குக்கிகள் வச்சு பேக் பண்ணலாம். நான் என்னுடைய அவனுக்கேற்ப நான் இப்போ இதுவின்ற அளவை நல்லா கூட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த பேக்கிங் பேப்பரை நாங்கள் விரித்து விடுவோம். இப்போ நாங்கள் அளவளவான பிஸ்கெட்டுகளாக நாங்கள் இதில் செய்து வைப்போம். என்னுடைய ஓவனை நான் 180 °C 10 நிமிடங்கள் ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இதே போல் எல்லா பிஸ்கெட்டுகளையும் நான் செய்து அடுக்கிட்டேன். ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கு இடையிலையும் நான் இடைவெளி விட்டுருக்கிறேன். இப்போ நான் இந்த பிஸ்கெட்டை பேக் பண்ண வைக்க போகிறேன். 180 °C 20-25 நிமிடங்கள். நீங்கள் உங்களுடைய அவனுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து இதை நீங்கள் வச்சு கொள்ளலாம். எங்களுடைய பாதாம் பிஸ்கெட் பேக் ஆகட்டுக்கும். இப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு புதிய வரவான பிளான்ட்களை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கோ, நான் 3 விதமான கலரில் நான் இந்த ரோஸ் மரங்கள் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டார்க் மெரூனாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர். இது வந்து ஒரு பிங்க் கலர். இது வந்து
என்னட இல்லாத கலர்களை தான் நான் வாங்கி இருக்கிறேன். இங்க பாருங்க இந்த பிளான்ட் வந்து நான் அண்டைக்கு உங்களுக்கு என்னுடைய வீடியோல காட்டினேன். இது வந்து கிறிஸ்மஸ் சீசனுக்கு இது வந்து ஏராளமாக கடைகள்ல இது கொண்டு வந்து குவிச்சிருக்கு. பார்க்கவே நல்ல அழகா இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ரெட் கலர் பாருங்க. அந்த இலியல் தான் அந்த ரெட்டாக மாறி இருக்குது. நல்ல ஒரு கியூட்டா இருக்குது. இது எனக்கு விருப்பமான ஒரு பிளான்ட் கூட. இது வந்து எல்லாமே இப்ப கிறிஸ்மஸுக்காக வேண்டி இந்த பிளான்ட் எல்லாமே வந்து நல்ல மலிவாக போட்டிருக்குது. அதனால தான் நான் வாங்கி கொண்டு வந்தேன். இங்க பாருங்க இது வந்து ஒக்கிட். எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒக்கிட் இது. இது வந்து நிறைய தடவைகள் நான் கடைகளில் போய் வாங்குறதுக்கு பார்ப்பேன். பிறகு நான் வாங்குவதே இல்லை. நான் பிறகு விட்டுட்டு வந்துடுவேன். இது வந்து என்னுடைய பிள்ளைகள் இது வந்து எனக்காக வாங்கி தந்தது. அவிகளை நானும் கடைக்கு போக வேண்டும் போலாம். போக என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு இதை வந்து வாங்கி தந்திருக்கணும். நல்ல ஒரு கியூட்டாக இருக்குது. அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது. இது வந்து நல்ல மாதிரி வளர்ந்து என்ன பூக்கணும் என்று எனக்கு ஆசை. நான் கொண்டாந்து நான் கவனமாக பார்ப்பேன். இதுதான் என்னுடைய வீட்டுக்கு வந்த புதிய வரவு. இங்கே பாருங்க எங்களுடைய ஹெல்த்தியான பாதாம் பிஸ்கட் சூப்பராக நல்ல ஒரு பர்ஃபெக்டாக பாருங்க உங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு இது வந்திருக்குது. அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இது இருக்குது. இதை நீங்கள் ஒரு காற்று போகாத கண்டெய்னரில் வச்சு ஒரு மாதங்கள் வரை நீங்கள் இதை வச்சு பழுதாகாமல் ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களையும் வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.